Hi friends, very good morning to all. In the video padivila TNPSC General Tamil previous year question paper PDF link description la kodukuren. So download panni use panni paarenga. So neenga evlo dhaan padichitte irundhalum so model question paper and previous year question paper neenga endha alavukku analyze panni padikkireengalo adha exam ku rombave useful ah irukum. நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி இல்லை வந்து நீங்கள் படிச்சுட்டே ஒரு சப்ஜெக்ட் வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறீங்க ஆனால் அதே அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதோ ஒரு மாடல் கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்கும்போது கன்ஃபியூஷன் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் படிச்சுட்டே தான் இருக்கிறீங்க ஆனால் எந்த ஒரு மாடல் கொஷின் பேப்பருமே நீங்கள் அனலைஸ் பண்ணவே இல்லை. பட் எல்லாரையுமே நான் சொல்லலை, ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய படிச்சுட்டே இருப்பாங்க ஆனால் எந்த ஒரு மாடல் கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி போட்டு பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் சரி அவங்க போய் அவங்களுக்கு முன்னால் வந்து ஒரு 40 பேர் 50 பேருக்கு முன்னாலும் அவங்களோட சேர்ந்து வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸாம் எழுதணும். ஸோ காம்படிட்டிவ் இருக்கணும். காம்படிஷன் இருந்தால் மட்டும்தான் காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியும். சில பேர் என்ன அப்படின்னா வெயிட்டில் உட்காந்து படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனால் எந்த ஒரு மாடல் எக்ஸாமுமே அட்டன் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் தாட் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஏன் அப்படின்னா ஐயோ நம்மளை வந்து இப்போ ஒரு 40 பேர் 50 பேரோட 50 பேரோட நம்ம எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா நம்ம மார்க் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் வந்து இருந்துட்டு அந்த மாதிரி தாட் வந்து இருக்கவே கூடாது. நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுய மதிப்பீடு செய்து கொள்ளணும். தனக்குத்தானே தன்னைத்தானே என்ன பண்ணணும், சுய மதிப்பீடு செய்து கொள்ளணும். ஸோ நான் எந்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியணும். அப்போ தான் நான் அடுத்த ஸ்டேஜுக்கு என்னால் போக முடியும். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லெசன் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த லெசனில் இருந்து ஏதோ ஒரு மாடல் க்வெஷ்சன்ஸ் பேப்பரை இல்லைனா ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன்ஸ் பேப்பரை நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அனலைஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து இருக்காது. இல்லை எல்லாம் படித்து முடிச்சுட்டு திடீர்னு எந்த ஒரு க்வெஸ்சன்ஸ் பேப்பருமே நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் பார்க்காம நீங்கள் போய் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். 4 ஆப்ஷனில் அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷனாக வரவே கூடாது அப்படின்னா நீங்கள் நிறைய ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பரு மாடல் எக்ஸாம் நிறைய அட்டன் பண்ணுங்கள். ஸோ அட்டன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு நீங்களே எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் டெஸ்ட்டு வச்சு பாருங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஸோ எவ்ரிடே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் ஸோ மாடல் எக்ஸாம் நிறையா அட்டன் பண்ணுங்கள். நிறையா க்வெஷ்சன்ஸ் பேப்பரை வந்து இங்கே அனலைஸ் பண்ணி படிங்க. எந்த லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க, எந்த யூனிட்டு, எந்த கிளாஸ்லேருந்து க்வெஷ்சன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒரு பாடல் வரி இருக்குது அப்படின்னா அந்த பாடல் வரி எந்த லெசன்லேருந்து எந்த கிளாஸ்லேருந்து கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி படிங்க. ஸோ அப்படி அனலைஸ் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா தமிழில் ஈஸியாக உங்களால் ஒரு 95+ க்வெஷ்சன் வந்து உங்களால் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ க்வெஷ்சன்ஸ் பேப்பர் போட்டு பாருங்கள். ஸோ அனலைஸ் பண்ணி படிங்க, எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.